Praise Lord. Hallelujah. Praise Lord. Hallelujah. Hallelujah. हालेलुया नाम जपन से स्तोत्र मनोरे कर्तावे हालेलुया 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 स्तोत्रम 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 मनोरे कर्तावे दासरुदिक्कप्पट्ट मालैवलिक्काग उम्मुक्कु नंदि सेलुत्तुगिरोम कर्तावे उम्मुडैय कृपयालुम उम्मुडैय इरक्कत्तालुम आंडवरे इम्मट्टुमाय नीर கர்த்தாவே மனுஷன் 54 மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிற பிரகாரம் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினாலே கர்த்தாவே நாங்கள் பிழைத்திருக்கிறோம் என்று விசுவாசத்தோடு ஆண்டவரே இந்த வேளையிலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே உம்மை தாமே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆமாண்டவரே கர்த்தாவே நீ தாமே இந்த நேரத்திலே கர்த்தாவே எங்களுக்கு கிருபையாகவும் உருக்கமாகவும் இருந்து ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் உம்மை போல மாறத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியே கர்த்தாவே பெந்தேகோஸ்தினாலே அருண அதே ஆவியை ஆண்டவரே எங்களுடைய தீர்க்கதரிசி வில்லியன் மரியன் பிரணாமுடைய நாட்களில் கர்த்தாவே அசுவாடின அதே ஆவியை எங்களுக்குள்ளாக தரும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் இப்போது ஆண்டவரே கர்த்தாவே இந்த உலகத்தில் கர்த்தாவே நாங்கள் எவைகளை பார்க்கிறோம் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையில் கர்த்தாவே நாங்கள் தியானமாய் இருப்பது நல்லதென்று கர்த்தாவே எங்களுடைய தீர்க்கதரிசி மூலமாக நாங்கள் கர்த்தாவே போதிக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய தீர்க்கதரிசியின் வார்த்தையில் கர்த்தாவே இடதுபுறமாவது வலதுபுறமாவது சாயாதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் இரவும் பகலும் வேதத்தில் தியானமாய் இருந்து கர்த்தாவே உம்முடைய வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையிலே தியானமாய் இருந்து கர்த்தாவே நாங்கள் உம்மை மட்டுமே சேவிக்கவும் உம்முடைய நாமத்துக்கு கீழ்ப்பணிந்து நடக்கவும் கர்த்தாவே நாங்கள் தாமே ஆண்டவரே நீர் மாறாதவராய் இருக்கிறார் கர்த்தாவே நீ தாமே மாறாதவராய் இருக்கிறீர் என்ற தன்மையை கர்த்தாவே நாங்கள் ஒவ்வொரு வெளிப்படுத்தும்படியாக எங்கள் ஒவ்வொருடைய ஆவி ஆத்மா சரீரத்தும் கருத்தில் ஒப்புதி ஜெபிக்கிறோம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடிவு மட்டுமாக உம்முடைய கிருபையின் பிரசன்னம் கர்த்தாவே சூழ்ந்து கொள்ளும்படியாக கருத்தில் ஒப்புதி ஜெபிக்கிறோம் உடைய நாம மட்டும் மேம்படுத்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஆமேன் ஹல்லேலூயா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் தாமே போற்றி துதிப்போம் போற்றி துதிப்போம் என் தேவ தேவனை புதிய இதயமுடனே போற்றி துதிப்போம் என் தேவ தேவனை புதிய இதயமுடனே நேற்றும் இன்றும் இன்றும் மாற இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம் அல்லேலூயா நேற்றும் இன்றும் இன்றும் மாற இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம் இயேசு என்னும் நாமமே ஏ ஆத்துமாவின் கீதமே இயேசு என்னும் நாமமே
என் ஆத்துமாவின் கீதமே என்னேசரேசுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவே என்னேசரேசுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவே கோர பயங்கரமான புயலில் கொடியாலையின் மத்தியில் கோர பயங்கரமான புயலில் கொடியாலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவே காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவே இயேசு என்னும் நாமமே ஏன் ஆத்துமாவின் கீதமே இயேசு என்னும் நாமமே ஏன் ஆத்துமாவின் கீதமே ஏசரேசுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவே ஏசரேசுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவே யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமந்து மாளாதே யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமந்து மாளாதே ஆர்ப்பின் ஜெயத்தோணியோடை பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவே ஆர்ப்பின் ஜெயத்தோணியோடை பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவே இயேசு என்னும் நாமமே ஏன் ஆத்துமாவின் கீதமே இயேசு என்னும் நாமமே ஏன் ஆத்துமாவின் கீதமே என்னேசரேசுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவே என்னேசரேசுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவே தாய் தன் பலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா தாய் தன் பலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவே தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவே இயேசு என்னும் நாமமே ஏன் ஆத்துமாவின் கீதமே இயேசு என்னும் நாமமே ஏன் ஆத்துமாவின் கீதமே என்னேசரேசுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவே என்னேசரேசுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவே பூமி அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்ற கட்டளையதா பூமி அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்ற கட்டளையதா ஆவி ஆத்துமாவும் தேவம் யாவும் இன்று ஈந்து தொண்டு செய்குவே
ஆவி ஆத்துமாவும் தேவும் யாவும் என்று ஈந்து தொண்டு செய்குவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவே. சுவை நானென்று ஏத்தி மகிழ்ந்திடுவே. போற்றி துதிப்போமென்னேவதேவனை புதிய இதயமுடனே, போற்றி துதிப்போம் என் தேவதேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் நின்றும் என்றும் ஏறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் நின்றும் என்றும் ஆறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதான் நம்முடைய ஊற்று தண்ணீராக இருக்கிறார், நம்மளுடைய தேவாவியாக இருக்கிறார். அல்லேலூயா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே, கர்த்தாவேவும் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே, கர்த்தாவேவும் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே, தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஜீவ தண்ணீராம் எந்த நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நீரை தீருவீ. ஜீவ தண்ணீராம் எந்த நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நீரை தீருவீ. கனி தந்திட நான் செழி தோங்கிட, கனி தந்திட நான் செழி தோங்கிட, கர்த்தரின் கரத்தால் நித்தம் கனம் பெற்றிட, கர்த்தரின் கரத்தால் நித்தம் கனம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ரட்சிப்பின் ஊற்று கலந்தன் சபைதனிலே, எழும்பிட இந்த வேலை இறங்கிடுவே. ரட்சிப்பின் ஊற்று கலந்த சபைதனிலே, எழும்பிட இந்த வேலை இறங்கிடுவே. ஆத்மபாரமும் பரிசுத்தமும்,
ஆத்மபாரமும் பரிசுத்தமும் அவளுடன் பெற்றிடவே வரம் தாருமே அவளுடன் பெற்றிடவே வரம் தாருமே உற்று தண்ணீரே எங்கள் தேவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா திறக்கப்பட்டதாம் ஊற்று செலுவையிலே இரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே திறக்கப்பட்டதாம் ஊற்று செலுவையிலே இரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே பாவக்கரைகள் முற்றும் நீங்கிட பாவக்கரைகள் முற்றும் நீங்கிட பரிசுத்தர் சமூகத்தில் ஜெயம் பெற்றிட பரிசுத்தர் சமூகத்தில் ஜெயம் பெற்றிட ஊற்று தண்ணீரே எங்கள் தேவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா கிருபையின் ஊற்றுகள் பெருகிடவே புது பெலனடைந்து நான் மகிழ்ந்திடவே கிருபையின் ஊற்றுகள் பெருகிடவே புது பெலனடைந்து நான் மகிழ்ந்திடவே பரிசுத்தத்தை பயத்துடனே பரிசுத்தத்தை பயத்துடனே பூரணமாக்கிட தேவ பலன் தாருமே பூரணமாக்கிட தேவ பலன் தாருமே திருத்தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஆசீர்வாதியும் என்னேச கர்த்தரே ஆசீர்வாதியும் என்னேச கர்த்தரே ஆவி என்பரங்களினால் என்னை நிரப்பும் ஆவி என்பரங்களினால் என்னை நிரப்பும் ஊற்று தண்ணீரே எங்கள் தேவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா அல்லேலூயா நாம் பைபிளிலிருந்து ஒரு சில வசனங்களை வாசிப்போம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 1-9 வாசிப்போம் லூக்கா 24வது அதிகாரம் பக்கம் 122 புதிய ஏற்பாட்டில பக்கம் 122 24வது அதிகாரம் 1-9 வாசிப்போம் வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடும் கூட கல்லறையினத்தில் வந்தார்கள். கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருப்பதைக் கண்டு உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கம் அடைந்திருக்கையில் பிரகாசம் உள்ள வஸ்திரம் தரித்திருந்த இரண்டு பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த இரண்டு பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் மூன்றாம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்தபோது உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார். அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை நினைவு கூர்ந்து கல்லறை விட்டு திரும்பி போய் இந்த சங்கதி எல்லாவற்றையும் 11 மற்றவருக்கும் மற்ற எல்லாருக்கும் அறிவித்தார்கள்.
நாம் ஜெபம் செய்வோம். சோத்ரமாண்டவரே, கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதன்கிழமை மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ ஆண்டவரே, கர்த்தாவே, நாங்கள் ஒன்றுமில்லை என்பதை கர்த்தாவே இந்த வேளையில் நாங்கள் அறிக்கையிடுகிறோம். முதலாவது எங்களுடைய குற்றங்களையும் தவறுகளையும் பாவங்களையும் மன்னியும் ஆண்டவரே. உம்முடைய சிந்தப்பட்ட ரத்தத்தினூடாக எங்களை கண்ணோக்கி பாரும். எங்களிடத்தில் ஒரு நீதியும் இல்லை. நீதியுள்ள தேவன் நீர்தான் ஆண்டவரே. நீர்தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே உம்முடைய ரத்தத்தினூடாக கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே நாங்கள் கர்த்தாவே உம்மிடத்திலிருந்து பெற வேண்டிய பரிசுத்தாவிய கர்த்தாவே நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதான விசுவாசத்தை கர்த்தாவே எங்களுக்கு தரும்படியாகவும் ஆண்டவரே உம்மை குறித்து பேசும்போது எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடுவர் என்பதை அறிந்தவராகவும் இந்த மாலை வேளையில் கர்த்தாவே கூடியிருக்கிறோம். உம்முடைய நாம் மட்டும் மகிமைப்படுத்தும். எங்கே உம்முடைய வார்த்தை இருக்கிறதோ அங்கு விடுதலையும் உண்டு. எங்கே உம்முடைய வார்த்தை இருக்கிறதோ அங்கே கர்த்தாவே உம்முடைய சமாதானம் உண்டு. உம்முடைய வார்த்தை அசைவாடும் போது மாத்திரமே கர்த்தாவே அது இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் ஆண்டவரே இடைவெளியை உருவாக்கும். ஆண்டவரே உம்முடைய நாம் மட்டும் மகிமைப்படுத்தும். எங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய இருளான அவிசுவாசமான எல்லா காரியங்களும் எங்களை விட்டு போகும்படியாக உம்முடைய வார்த்தையினை உம்முடைய வார்த்தை என்னும் வெளிச்சத்தை எங்களுக்குள்ளாக பிரவேசிக்கும்படியாக பிரகாசிக்கும்படியாக ஆண்டவரே எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புதி செபிக்கிறோம். உம்முடைய நாம் மட்டும் மகிமைப்படட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமே. ஒரு அருமையான வேளையாக அன்றைக்கு லூக்கா 24 அதிகாரத்திலே 1-9 வசனங்களை நாம் பார்க்கும்போது அந்த காலை வேளை மிகவும் மகத்தான மகிமையான நேரமாக அது இருந்தது. நிச்சயமாகவே அந்த மகிமையான நேரம் அங்கிருந்த சீஷர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு அது ஒரு துக்ககரமான நாளாக இருந்தது. நிச்சயமாகவே அது பரலோகத்தின் சந்தோஷமான வேலையாக இருந்தது. பரலோகம் பூமிக்கு கொடுத்த மிகவும் சந்தோஷமான வேலையாக அது இருந்தது. அந்த காலை வேளை அந்த வாரத்தின் முதலாம் நாள் நிச்சயமாகவே அது சந்தோஷமான வேலையாக அது ஜனங்களுக்கு உலக மக்களுக்கு இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் அது ஒரு சந்தோஷமான காலை வேளையாக இருந்தது. நிச்சயமாக அந்த காலை வேளைக்குள்ளாக நாமும் அங்கே பிரவேசித்து போவோம். அந்த பிராணத்தை அங்கே நாம் தொடங்குவோம். அப்படியாக இயேசு கிறிஸ்து பாவிகளின் கரங்களில் ஒப்புக் கொடுக்கப்பட்டு அவர் அப்படியாக அங்க சிலுவையிலே மரித்து அவரை என்ன பண்றாங்கன்னா அப்படியாக அடக்கம் செய்கிறார்கள். அந்த கல்லறையில அடக்கம் செய்துவிட்டு யூத முறைமையின் படியே அவர்கள் 3வது நாளிலே அப்படியாக அந்த இடத்துல போய் வாசன திரவணங்கள்லாம் கொண்டு போயிட்டு அவர்கள் அங்கே அந்த கல்லறைக்கு கல்லறையில் இருக்கக்கூடிய சாதாரணமாக ஒரு அடக்கம் செய்யப்பட்ட ஒரு சரீரத்துக்கு அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் அப்படியாக அதை செய்வதற்கு யூத முறைமையின்படி 3வது நாளிலே அந்த கல்லறை நேரத்துக்கு அவர்கள் போகிறார்கள். நாம் போய் என்ன பண்ணுவோம்? அங்க போயிட்டு அப்படியாக நம்மளுடைய நம்ம கூட இவ்வளவு நாள் இருந்தாரே ஆண்டவர் ஒருத்தர், நம்முடைய ஒரு தீர்க்கதரிசி ஒருத்தர், அவர் அப்படியாக மரித்து அங்கு அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். நம்ம கூட இருந்த ஒரு நல்ல மனுஷன் அவரு, அவருக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? போயிட்டு நம்ம செய்ய வேண்டிய காரியத்தெல்லாம் போய் செஞ்சுட்டு வரலான்ட்டு அப்படியாக அங்க போறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து தாமே அவர்களோடு கூட இருக்கப்படும் போது அவர் சிறுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக அந்த ஜனங்களிடத்தில் அவர் சொல்லிக் கொண்டிருந்தார், மனுஷகுமாரனாகிய நான் பாவிகளிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்பட்டு இப்படியாக அடிக்கப்பட்டு நான் மரணத்தை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது, நான் 3வது நாளிலே உயிர் தேடுவேன் என்று அவர்களோடு கூட அவர் பேசியிருந்தார். ஆனால் இந்த ஜனங்களோ, அதை நான் இப்போது வேறு மாதிரியாக நான் அணுகப் போகிறேன், இந்த கடைசி கால செய்தியில் இருப்பவர் கூட நன்றாக கவனிக்க வேண்டும். அப்படியாக
அங்கே இயேசு தாமே ஒரு செய்தியை கொடுத்தார். உங்களுக்கு ஒரு செய்தியை நான் அளிக்கிறேன். இந்த செய்தி என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் அவர் பேசுறார். தீர்க்கதரிசி ஒவ்வொரு நாளும் மெசேஜ் கொடுக்கிறார். தீர்க்கதரிசி மெசேஜ் கொடுக்கறது எல்லாத்தையும் என்ன பண்றாங்கன்னா, டேப்ல எல்லாமே ரெக்கார்ட் பண்றாங்க. ஆனால் அன்னைக்கு இயேசு கிறிஸ்து சொன்னதெல்லாம் கேட்டுக்கிறாங்க, அப்புறமா தான் எழுத போறாங்க. அங்க இயேசு கிறிஸ்து ஒரு நாள் மெசேஜ் கொடுக்கிறார். அங்க மெசேஜ் கொடுக்கும்போது சொல்றாரு, ஒரு நாள்ல என்னை இப்படியாக சிலுவையிலே பாவிகள் கரங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு என்னை கொலை செய்வார்கள். நான் மரிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நான் மரிக்கவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு நிச்சயமாக பாவத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்காது. நீங்கள் அதற்காக பயப்பட வேண்டாம், நான் மரித்து விடுவேன் என்று நீங்கள் பயப்பட வேண்டாம். நான் மூன்றாவது நாளிலே நிச்சயமாக உயிரோடு நான் எழும்புவேன். ஏனென்று சொன்னால், நீங்கள் இதுவரையில் ஆட்டுக்குட்டிகளை பலி செலுத்தி வந்தீர்கள். அந்த ஆட்டுக்குட்டிகள் உங்களுக்காக மரித்தது. ஆனால் ஒரு ஆட்டுக்குடி கூட மரித்து அது உயிரோடு திரும்ப வரவில்லை. உங்களுடைய தீர்க்கதரிசிகள், எத்தனையோ தீர்க்கதரிசிகளை நான் அனுப்பினேன் உங்களுக்கு என்று, அத்தனை தீர்க்கதரிசிகளும் என்னிடத்திலிருந்து வார்த்தைகளை கொண்டு வந்தார்கள். உங்களிடத்தில் அந்த வார்த்தை கொடுத்து பிரசங்கித்தார்கள். ஆனால் ஒருவரும் உயிர் தேடுதலை கொண்டு வரவில்லை. உயிர் தேடுதல் கொண்டு வருவது என்பது என்னுடைய வருகையின் வேலையாக இருக்கிறது. என்னுடைய முதலாம் வருகையிலே உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கும் என்று சொன்னால், உங்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலையும், அடுத்தபடியாக அதாவது மீட்பு, பாவத்திலிருந்து உங்களுக்கு ஒரு மீட்பும், அடுத்தபடியாக உயிர் தேடுதல், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லோரும் உயிர் தேடுதல், மூன்றாவது எடுத்துக் கொள்ளப்படுதல் என்னுடைய முதலாம் வருகையிலே நடக்கப் போகிறது. நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும், அவருடைய முதலாம் வருகையிலே ஆரவாரமும் பிரதானத்துடன் சத்தமும் தேவ எக்காலமும் அங்கே ஒரு பகுதியாக அங்கு வருகிறது. முதலாவது அங்கே என்ன நடக்கிறது என்று சொன்னால், அவர் அங்கு பாவத்திலிருந்து மீட்பை கொடுக்கிறார். இரண்டாவதாக அங்கே உயிர் தேடுதலை கொடுக்கிறார். மூன்றாவதாக அங்கே எடுத்துக் கொள்ளப்படுதல் நடக்கிறது நாம் பார்க்கிறோம். அங்கே முதலாவது சம்பவமாக அங்கே நடக்கின்ற நீங்கள் காரியத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து அன்றைக்கு கொடுத்த செய்தி என்னவென்று சொன்னால், உங்களை நான் பாவத்திலிருந்து மீட்கப் போகிறேன், அடுத்தபடியாக உயிர் தேடுதலை நான் கொடுக்க போகிறேன், அந்த உயிர் தேடுதலுக்கு சாட்சியாக என்னை நீங்கள் அடக்கம் செய்தாலும் மூன்றாம் நாளுக்குள்ளாக நான் உயிரோடு எழுந்திருப்பேன் என்று சொல்லி எல்லாம் அவர்களுக்கு போதித்திருந்தார். இது ஒரு செய்தி. இந்த செய்தி புஸ்தகத்தை அவங்க வாசிக்கிறாங்க. நான் உங்களுக்கு இந்த காலத்துக்கு ஒப்பிட்டு பேசுகிறேன். இயேசு கிறிஸ்து அன்றைக்கு அந்த செய்தியை கொடுத்துட்டார் அந்த சீஷர்களுக்கு. அந்த செய்தியானது அவருடைய இருதயத்துக்குள்ளாக பதிந்து விட்டது. அந்த இருதயத்துக்குள்ளாக அவங்க காது செவிகளுக்குள்ளாக அவர் கேட்டு விட்டார்கள். இன்றைக்கு அது செய்தி புத்தகமாக அச்சடிக்கப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு இயேசு கிறிஸ்து சொன்னதை அவர்கள் காதுகளால் மாத்திரமே கேட்க முடிந்தது. அவர்கள் அதெல்லாம் எழுதி வச்சுக்கல. ஏனென்றால் அவர்கள் கல்வறிவு இல்லாத ஜனங்களாக இருந்தார்கள். அவர்கள் எழுதியெல்லாம் வச்சுக்கல. அவர்கள் ஒரு செய்தியை அன்றைக்கு பிரசங்கித்தார். அந்த செய்தி அவர்கள் அதை கேட்டார்கள். உயிர் தேடுதல் நடக்கும் என்று கேட்டார்கள். உங்களுக்கு பாவத்திலிருந்து மீட்பு கிடைக்கும் என்றும் அந்த செய்தியிலே அவர்கள் கேட்டுவிட்டார்கள். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, இந்த செய்தியை கேட்டவங்க தான், இந்த ஆரவார செய்தியை கேட்டார்களே, ஆரவார செய்தியை கேட்டார்களே, அவர்களிடத்தில் தான் அவர் சொன்னார், பிரதான சத்தம் இப்படி இருக்கும், தேவ எக்காலம் இப்படி இருக்கும் என்று அவர் தான் பிரசங்கித்தார். அப்படியாக என்ன பண்ணனும் பாத்தீங்கன்னா, இந்த ஜனங்கள் எல்லாம் போனாங்க. இவ்வளவு செய்தியை கேட்டும் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும்போது நான் மூன்றாம் நாளில் உயிர் தேடுவேன் என்று சொன்ன பிறகும் இந்த ஜனங்கள் அவிசுவாசம் கொண்டு அவர் அடக்கம் பண்ணப்பட்ட இடத்துல போய் தேடிக்கொண்டிருந்தார்கள். நீங்க நன்றாக கவனிங்க. இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுந்திருப்பேன் என்று சொன்னார்.
என்ன நீங்கள் கல்லறையிலே தேட வேண்டிய அவசியம் இல்லை, கல்லறையிலே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நாளிலே கண்டிப்பாக அந்த மூன்றாவது நாளுக்குள்ளாக நான் உயிரோடு எழுந்திருப்பேன். ஏன் என்று சொன்னால் என்னை குறித்து தாவீது சொல்லியிருக்கிறார், உம்முடைய பரிசுத்தவானின் அழிவை காணவொட்டீர் என்று. ஏன் என்று சொன்னால் அவர் வேதவசனம் சொல்கிறது உம்முடைய பரிசுத்தவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய பரிசுத்தவான் என்று சொன்னால் அது இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறது. தேவனுடைய குமாரன் தான் அந்த பரிசுத்தவானா இருக்கிறார். அந்த பரிசுத்தவானுக்கு அழிவு என்பது இல்லை. ஒரு மனிதருக்கு அழிவு என்பது 72 மணி நேரத்துக்குள்ளாக வருகிறது. முதலாவது ஒரு மனிதருக்கு அழிவு என்பது அவனுடைய மூக்கு வந்து பாத்தீங்கன்னா அடக்கம் செய்யப்பட்ட பிறகு அவன் மூக்கு தான் முதல்ல ஓட்ட விடும். 72 மணி நேரம் கழித்து ஒரு மனிதனை அடக்கம், ஒரு மரித்த மனிதனுக்கு 72 மணி நேரம் கழித்து சரியாக மூக்கு வந்து ஓட்டையாகிவிடும். அங்குதான் முதல் முதலாக அழிவே தொடங்கும். அல்லேலூயா. அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே சொன்னார், அந்த சீஷரிடத்தில் சொன்னார், நான் மூன்றாம் நாளிலே உயிர் தெழுந்திருப்பேன், நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் அந்த மீட்பின் கிரயத்தை உங்களுக்கு செலுத்தும் போது நான் மரிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் நான் மரிப்பது மாத்திரமல்ல உங்களுக்கு உயிர் தெழுதலும் என்ற விசுவாசத்தை நான் தர வேண்டும். ஏனென்று சொன்னால் நீங்கள் மரித்தாலும் பிழைப்பீர்கள் என்ற வாக்குத்தத்தை நான் தான் கொடுத்தேன். ஏனென்று சொன்னால் அவர் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொன்னார், உயிரோடு விசுவாசிக்கிறவன் என்றென்றும் மரியாமலும் இருப்பான் என்று சொன்னார். அந்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றும்படியாக தேவன் தாமே அந்த மூன்றாம் நாளிலே அவர் உயிர் தெழுந்தார். அங்க போறாங்க, காலையில எழுந்து யூத முறைமையின்படி யார் அந்த கல்லறையிடத்தில் போனது, யார் அந்த கல்லறையிடத்துக்கு போனது, மூன்றாம் நாளிலே நான் உயிரோடு எழுந்திருப்பேன் என்று எந்த தேவனால் வார்த்தை உரைக்கப்பட்டதை கேட்டார்களோ அந்த ஜனங்களே அந்த வார்த்தையை அப்படியாக அவிசுவாசிக்கும்படியான காரியத்தை அங்கே செய்தார்கள். அல்லேலூயா. அங்கே வார்த்தையானது சொன்னது நான் மூன்றாம் நாளில் உயிர் தெரிந்திருப்பேன் என்று. ஆனால் அந்த ஜனங்கள் கேட்ட ஜனங்களோ அவர் மூன்றாம் நாளில் உயிர் தெரிந்திருக்க மாட்டார் என்று சொல்லி அவருக்கு யூத முறைமையின்படி அடக்கம் செய்யப்பட்டால் காரியங்கள் செய்யக்கூடிய அந்த தைலங்கள் எல்லாவற்றையும் கொண்டு போயிட்டு அங்க தூபவர்களை கொண்டு போயிட்டு அந்த கல்லறையிடத்துல போய் அந்த சடங்காசாரங்களை செய்வதற்காக அங்க போறாங்க. அது எவ்வளவு பெரிய ஒரு தவறான காரியம். அவர் சொன்னார் உயிர் தேடுதல் நிச்சயமாக அந்த மூன்றாம் நாளைக்குள்ளாக நடந்துவிடும் என்று சொன்னார். நான் மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்திருப்பேன் என்று சொன்னார். ஆனால் இந்த ஸ்திரீகள் போறாங்க. இந்த ஸ்திரீகள் போய் இந்த ஸ்திரீகள் சபைக்கு அடையாளமாக இருக்கிறார்கள். ஸ்திரீகள் சபைக்கு அடையாளமாக இருக்கிறார்கள். இந்த சபைகள் எல்லாம் போய் மறுபடியும் அந்த அவிசுவாசத்துக்குள்ளாக போகிறது. நிச்சயமாகவே அங்க தேவ தூதர்கள் அங்க பாத்தீங்கன்னா அந்த கல்லன் இடத்துல வந்து தேவ தூதர்கள் வந்து ரெண்டு பேர் இருக்கிறாங்க. கல்லற அந்த கல்லு வந்து திறக்கப்பட்டிருக்கிறது. அந்த கல்லறை வந்து திறக்கப்பட்டு இருக்கிறது. இவங்க போய் யார போய் பார்க்க போனாங்க, இவர்கள் யாரை அடக்கம் செய்தார்களோ அவரை பார்க்க அந்த கல்லறை இடத்துக்கு போனார்கள். ஆனால் அங்கே அவர் இல்லை, திறக்கப்பட்ட கல்லறை தான் அங்கே இருந்தது. அங்கே பார்க்கப்படும் போது அங்கே தேவ தூதர்கள் வந்து சொன்னா, நீங்க யாரை வந்து தேடுறீங்க, நீங்கள் யாரை வந்து தேடுகிறீர்கள், அவர் அங்கே உங்களோடு கூட இருக்கையிலே அவர் சொல்லவில்லையா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லவில்லையா, அவர் மூன்றாம் நாளிலே உயிர் தெழுந்திருப்பார் என்று சொல்லவில்லையா. இன்றைக்கு தீர்க்கதரிசியுடைய செய்தி ஆரவார செய்தி மாத்திரமல்ல, அது பிரதான தூதனுடைய சத்தமாகவும் இருக்கிறது. இந்த செய்தியிலே தீர்க்கதரிசி சொல்லவில்லையா, உயிர் தேர்தல் என்பது நடந்து முடிந்த ஒன்றாக இருக்கிறது என்று சொல்லவில்லையா, உயிர் தேர்தல் என்பது ஏற்கனவே நடந்து முடிந்து விட்டது என்று சொல்லவில்லையா. அங்கே தேவ தூதர்கள் அங்கே சொன்னார்கள், நீங்கள் என்ன தேடுறீங்க, இந்த செய்தியில இந்த கல்லறை நேரத்தில் என்ன தேடிக்கொண்டிருக்கிறீர்கள், யாரை தேடுகிறீர்கள், யாரை அந்த செய்தியில நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள், உயிர் தேர்தல் நடக்க வேண்டும் என்று தேடிக்கொண்டிருக்கிறீர்களா. ஆனால் அவர் உயிர் தெரிந்து விட்டார் என்று அங்க தூதர்கள் அங்கு இரண்டு தூதர்கள் அங்கு சொன்னார்கள். அந்த வெண்வஸ்திரம் தரித்துக் கொண்ட அந்த இரண்டு தூதர்கள் அங்கே அந்த மரியாளுக்கும் மாத்தாளுக்கும் மற்ற சகோதரிகள் எல்லோருக்கும் சொன்னார்கள், நீங்க யாரை தேடி வந்திருக்கீங்க, உயிர் தேர்தல் நடக்கணும், அது நடந்து விட்டது என்று சொன்னார்கள். அந்த உயிர் தேர்தல் ஏற்கனவே நடந்து விட்டது, நீங்கள் இங்கே வந்து என்னத்தை பார்த்துட்டு இருக்கீங்க, ஓ சபைகளே,
நீங்கள் என்ன தேடிக்கொண்டிருக்கிற இந்த செய்தியிலே உயிர் தேடுதலை நீங்கள் தேடிக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே அது முடிந்து விட்டது என்று தேவனுடைய தீர்க்கதரிசி வில்லியன் மரியன் பிரணாம் அவர்கள் உயிர் தேடுதல் முடிந்து விட்டது என்று சொல்லவில்லையா? தேடி கண்டுபிடிப்பாங்க. பாருங்க இங்க நடக்குது, நடக்க போகுது, நடக்க போகுதுன்னு சொல்கிறாருன்னு அந்த ஒரு பாதியை மட்டும் தான் பிரசங்கிக்கிறாங்க. ஏற்கனவே அது நடந்து முடிந்து விட்டது என்று சொல்லியிருக்கிற பகுதியை அவர்கள் வேறொரு காலத்துக்கு பொறுத்துகிறார்கள். அதே சர்பத்தின் வித்து. அல்லேலூயா. சர்பத்தின் வித்து எங்கே இருக்கிறது என்று சொன்னால், சர்பம் எப்படியாக ஏவாளனிடத்திலே அந்த கனியை புசிக்கு நாளிலே சாகவே சாகவில்லை என்று தேவனுடைய வார்த்தை சொன்ன பிறகு நீங்கள் சாகவே சாவதில்லை என்று சொன்னானே, அதே சர்பத்தினுடைய வித்துக்கள் தான் இன்றைக்கு செய்தியிலே ஒரு பகுதி எடுத்துக்கொள்கிறார்கள். உயிர் தேடுதல் நடக்கும் என்று சொல்லக்கூடிய பகுதியை எடுத்துக்கொள்கிறார்கள். அது நடந்து முடிந்து விட்டது என்ற பகுதி வரும்போது, ஓ அப்படி தேவன் சொல்லவில்லை, அதை இப்படியாக சொல்லியிருக்கிறார், ஓ அது இந்த காலத்துக்கு இல்லை, அது வரும் காலத்துக்கு என்று சொல்கிறார்களே, அதே சர்பம், அதே சர்பத்தின் வித்துக்கள் இன்றைக்கு சபைகளிலே புகுந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. இங்கு தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறதோ அதுதான் முடிவுள்ளதாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்து தாமே அங்கே சொன்னார், இயேசு கிறிஸ்து தாமே அங்கே சொன்னார், அவர் உயிரோடு இருக்கும் போது தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னார், நான் மூன்றாம் நாளுக்குள்ளாக நான் உயிர் தெரிந்து விடுவேன், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள் மூன்று நாளைக்குள்ளே என்று சொன்னார். மூன்று நாளைக்கு பிறகு அல்ல, மூன்று நாளில் அல்ல, மூன்று நாளைக்குள்ளாக நான் எழுப்புவேன் என்று சொன்னார். அவர் அந்த ஆலயத்தை குறித்து சொல்லவில்லை, அவர் தம்முடைய உயிர் தேர்தலை குறித்து அங்கே சொன்னார். ஏன் என்று சொன்னால், தேவனே ஆராதிக்கப்பட வேண்டிய ஸ்தலமாக இருக்கிறார், இயேசு கிறிஸ்துவே நாம் ஆராதிக்கக்கூடிய ஸ்தலமாக அவர் இருக்கிறார். அல்லேலூயா. நிச்சயமாகவே உங்களுக்கு புரியுது என்று நம்புகிறேன். ஏனென்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை இப்படியாக சொல்கிறது, நான் மூன்றாம் நாளுக்குள்ளாக உயிர் தெழுவேன் என்று சொன்னார். அவர் சொன்னபடியே மூன்றாம் நாளிலே உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. அடுத்தபடியாக அவர் அப்படியாக கடந்து சென்று எம்மா ஒரு சீஷர்கள் அப்படியாக போய்கொண்டிருந்தாங்க. அப்படியாக அவங்க பேசிட்டு போறாங்க, நம்ம கூட இயேசுன்னு நம்ம ஆண்டவர் ஒருத்தர் இருந்தாரு, அவர் நல்ல மனுஷன், நல்ல நிறைய பேர் கண் பார்வையெல்லாம் சுகமாக்குனாரு, அவர் இப்படியா வந்து பாத்தீங்கன்னா சப்பானையில நடக்க வச்சார், குருடர்களை பார்வையை வச்சார், வியாதியஸ்தரை சுவஸ்தப்படுத்தினார், மரித்தோரை உயிரோடு எழுப்பினார், அவர் நிச்சயமாகவே நல்ல மனிதனாக நல்ல தீர்க்கதரிசியாக இருந்தார், அவர் தான் மேசியா என்று நாங்கள் நினைத்திருந்தோம், ஆனா இப்ப எங்க நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சு, ஏன்னா அவர் இப்ப எங்க கூட இல்ல, அவர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அடக்கம் பண்ணப்பட்டு அந்த அடக்கம் பண்ணப்பட்ட சரீரம் இப்போ இங்க கள்ள இடத்துல போய் வைக்கப்பட்டிருக்குது, அப்படி கலர் இடத்துல வைக்கப்பட்ட பிறகு எங்க குடும்பத்தில் பிறந்த எங்க கூட பிறந்த சகோதரிங்க காலையில போய் அப்படியாக அந்த அடக்கம் பண்ணப்பட்ட இடத்துல போய் அங்க வந்து அப்படியாக அவருக்கு சடங்காச்சாரம் நாங்க செய்ய வேண்டிய முறைமைகளை செய்யலாம் அங்க போகும்போது அங்க பார்த்தா கலரை திறந்ததுதான், அந்த இடத்துல ரெண்டு தேவ தூதர்கள் வந்தாங்களாம், அவங்க வந்தபோது அவங்க பார்த்து சொன்னாங்களாம், அவர் மரித்தோரத்தில் நீங்க ஏன் தேடுறீங்க, அவர் உயிரோடு இருக்கும்போது உங்ககிட்ட சொல்லலையா, அவர் உயிரோடு எஞ்சி போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியா பேசிட்டு போகும்போது அங்க இயேசு கிறிஸ்து அப்படியாக அவங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறார். அது இயேசு கிறிஸ்து தான் சொல்லி இவங்க கண்ணு மறைக்கப்பட்டிருந்தது. காரணம் எப்படி கண்ணு மறைக்கப்பட்டுச்சுன்னா, இவங்க ரொம்பவும் சோகமா, ஐயோ நம்ம கூட இருந்த மனுஷன் செத்து போயிட்டானே, நமக்கு அவள் தான் நம்ம நம்பிக்கை, நமக்கு இருந்த ஒரே நம்பிக்கை போயிடுச்சுன்னு சொல்லி, நம்மளுடைய ஆண்டவரை நம்ம அடக்கம் பண்ணியாச்சுன்னு சொல்லி இவங்க எல்லாருமே அவிசுவாசத்துக்குள்ள போயிட்டாங்க. அந்த அவங்க சகோதரிங்க காலையில தான் சொன்னாங்க, நம்ம ஆண்டவர் உயிரோடு எஞ்சா சொல்லி தேவ தூதனையே வந்து சொன்னான்னு சொல்லும் போது கூட இவங்க அதை நம்பல, இவங்க அதை நம்பல. கல்லறை திறந்திருக்கிறது உண்மைதான், அவர் சரீரம் காணாம போனது உண்மைதான், ஆனா அவர் உயிர் தேர்ந்தாரா இல்லையா நாங்க இன்னும் பார்க்கலையே அப்படின்னு. இன்றைக்கு கூட இந்த செய்தியிலே இருக்கிறவர்களிடத்திலே இந்த செய்தியானது 1947 வரைக்கும் உள்ள செய்தி அப்படியாக அவரிடத்தில் பேசிக்கொண்டே வந்தது, அப்படியாக அவர் பேசிக்கொண்டே வந்தார். அப்போ அந்த சிஷியர், அந்த எம்மாவூர் சிஷியரிடம் இயேசு கிறிஸ்து பேசிட்டு வர்றார், நீங்க என்ன ஒரே சோகமா இருக்கிறீங்கன்னு கேட்ட உடனே அப்படியே கொட்டுறாங்க, உங்களுக்கு தெரியாது எங்க கூட ஒருத்தர் இயேசுன்னு ஒருத்தர் இருந்தார், இப்படி செஞ்சார், இவ்வளவு வல்லமைகளை செஞ்சார், இன்னென்ன காரியங்களை செய்தார், இன்னென்ன அற்புதங்களை செய்தார், மருத்துவரை உயிரோடு எழுப்பினார், தீர்க்கதரிசி வில்லியன் மரியம் பிரணாமுடைய ஊழியத்திலே அப்படியாக வந்து பாத்தீங்கன்னா அநேக அற்புத அடையாளங்கள் நடந்தது, அவர் பணிப்புயிலை நிறுத்தினார், அணிகளை சிஷித்தார், இன்னென்ன காரியங்கள் நடந்தது, மருத்துவர் உயிரோடு எழுந்தார்கள், எல்லா காரியங்களும் இப்படியாக சம்பவித்திருந்தது.
எங்க கூட மெசேஜில் இருக்கிற ஒரு சில சகோதரர்கள் வந்து சொன்னாங்க, ஒரு சில சகோதரர்கள் எங்களிடத்தில் வந்து சொல்றாங்க, உயிர்த்தெழுதல் முடிந்து விட்டதாம், உயிர்த்தெழுதல் முடிந்து விட்டது என்று எங்களிடத்தில் வந்து சொன்னார்கள். ஆனால் நாங்கள் நம்பவில்லை, நாங்கள் நம்பவில்லை. அவர்கள் எடுத்துக் கொள்ளப்படுதல் முடிந்து விட்டது என்று சொல்கிறார்கள், அதை நாங்கள் நம்பவில்லை. அவங்க எங்க கூட தான் மெசேஜ் இருக்கிறாங்க, அவங்க எப்ப பார்த்தாலும் அவங்க கிட்ட போய் கேட்டாக்க நாங்க அங்க போனோம், அந்த கல்லறை இடத்துல போனோம், அந்த கல்லறை திறக்கப்பட்ட பிறகு அங்கே அவர் இல்லை என்று சொன்னார்கள். இந்த இந்த செய்தியில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் கூட சிலர், இந்த மெசேஜில் இருக்கக்கூடிய சிலர் கூட சொல்றாங்க, ஏழு முத்திரைகள் திறக்கப்பட்டிருச்சு, ஏழு முத்திரைகள் திறக்கப்படும் போது பரலோகத்தில் தேவன் இல்லை, பரலோகமானது அரை மணி நேரம் அமைதியை வைத்திருந்தது, பரலோகத்தில் தேவன் இல்லை, பரலோகத்தில் இருந்து தேவதூதர்கள் எல்லோரும் இங்கே இறங்கி வந்து விட்டார்கள், பரலோகம் அங்கு காலியாக இருந்தது, தேவன் தாம் இந்த பூமியிலே வந்து விட்டார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியாகத்தானே எங்களிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று அப்படியாக அங்கு பேசிக் கொண்டு போனார்கள். அந்த சீசர்களிடத்திலே இயேசு கிறிஸ்து சொன்னார், தெளிவாக சொன்னார், தீர்க்க தரிசிகள் சொன்னவைகளை விசுவாசிக்காத முட்டாள்களே, முட்டாள்களே, மந்த இருதயம் உள்ளவர்களே, புத்தி சுவாதீனம் இல்லாதவர்களே, பைத்தியக்காரர்களே என்று சொன்னார். அங்கே ஆங்கில வேதாமத்தில் தான் அது முட்டாள்களே, ஃபூல்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கும், முட்டாள்களே என்று சொல்கிறார், முட்டாள்களே, மந்த இருதயம் உள்ளவர்களே. மந்த இருதயம் என்று சொன்னால் சோம்பேறிகளே என்று அர்த்தம், விசுவாசிக்காத மந்த இருதயம் உள்ளவர்களே. எப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துறார் பாருங்க, தீர்க்க தரிசிகள் சொன்னவைகளை விசுவாசிக்காத மந்த இருதயம் உள்ளவர்களே, முட்டாள்களே என்று இயேசு தாமே அங்கே சொன்னார். யாரை சொன்னார்? அவர் அங்கே சரீரத்திலே, ஒரு மனித சரீரத்தில் இருக்கும்போது என்னெல்லாம் சொன்னாரோ, இங்கே தியாகினி பாடியிலே வரும்பொழுது அங்கே சொல்லுகிறார், முட்டாள்களே, அங்கே கல்லறை திறக்கப்பட்டு விட்டது, முத்திரை திறக்கப்பட்டாயிற்று, பரலோகம் அரை மணி நேரம் அமைதலை வைத்திருந்த அந்த அரை மணி நேரம் அமைதல் தான் இந்த ஏழாம் தூதன் வில்லியன் மரியன் பிரணாமனுடைய செய்தியாக இருக்கிறது. இதை ஆரம்பத்திலிருந்து தான் உங்களுக்கு சுட்டி காண்பித்து வந்து இருக்கிறேன் என்று தேவனுடைய தீர்க்கதரிசி முத்திரைகளில் சொல்லவில்லையா? நீங்கள் அப்பொழுதே கண்டுபிடித்திருக்க வேண்டும், பரலோகத்தின் தேவன் தாமே பரலோகத்தை விட்டு இறங்கி வந்து 30 வருட காலமாக அநேக அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் தேவன் விஞ்ஞானத்தினாலும் இங்கே நிரூபித்து காண்பித்திருக்கிறார் என்று சொல்லவில்லையா? ஐந்தாவது முத்திரையில் அவர் சொல்லியிருக்கிறார், ஐந்தாவது முத்திரையில் 200வது பேராவில் அவர் சொல்லியிருக்கிறார், பரலோகத்தின் தேவன் தாமே பரலோகத்தை விட்டு இறங்கி வந்து 30 வருட காலமாக அதை உண்மை என்று நிரூபித்திருக்கிறார் என்று. இதை நீங்க அந்நாளிலேயே நீங்கள் கண்டுபிடித்திருக்க வேண்டும், அந்நாளிலேயே நீங்கள் கண்டுபிடித்திருக்க வேண்டும். அதுதான் இயேசு கிறிஸ்துவுக்கு சொன்னார், முட்டாள்களே என்று சொன்னார், முட்டாள்களே, மந்த இருதயம் உள்ளவர்களே, தீர்க்க தரிசிகள் சொன்னவர்களை விசுவாசிக்காதவர்களே என்று சொன்னார். நம்முடைய தீர்க்க தரிசி வில்லியம் மரியன் பிரணா மூலமாக தேவனுடைய தீர்க்க தரிசி அவர்கள் அப்படியாக இதை சொல்லியிருக்கிறார். தேவன் தாமே அந்த தீர்க்க தரிசி மூலமாக, தேவன் தாமே தீர்க்க தரிசி வில்லியம் மரியன் பிரணா மூலமாக உயிர்த்தெழுதல் முடிந்து விட்டது என்று சொல்லியிருக்கிறார். சபையானது பரலோகத்துக்குள்ளாக எடுக்கப்பட்டு விட்டது என்று சொல்லுகிறார். இப்பொழுதோ நோவாவுக்கு எப்படியாக அங்கே அந்த உபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியாக ஒரு வழியை, ஒரு பேழையை உருவாக்கினானோ, அதே காரியத்தை மறுபடியும் நான் உருவாக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த காரியம் தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு அடையாளமே லோத்தும் நோவாவும் தான் வேதாமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், அவர் சொன்னால், லோத்தின் நாட்கள் நடந்தது போலவும் நோவாவின் நாட்கள் நடந்தது போலவும் அப்படியே நடக்கும் என்று சொல்லியிருக்கிறார். இதைதான் ஐயன் மீர் இதுவா சமயம் என்ற செய்தியிலே தேவனுடைய தீர்க்க
குறித்து சொல்லும் பொழுது அவர் எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு ஏனோக்கை அடையாளமாக சொல்லவில்லை, அவர் நோவாவையும் லோத்தையும் தான் சொல்லியிருக்கிறார். லோத்து அப்படியாக உபத்திரவிலிருந்து வெளியே எடுக்கப்பட்டான், நோவாவோ உபத்திரவுக்கு மேலாக எடுக்கப்பட்டான். நாம் மேலே எடுக்கப்பட்டோமோ அல்லது வெளியே எடுக்கப்பட்டோமோ என்பதை உங்களுடைய காலத்தை வைத்து நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா! இந்த காலத்தில் எப்படிப்பட்ட ஒரு செய்தி வந்திருக்கிறது! ஏனென்று சொன்னால், அன்றைக்கு எம்மாவூர் சூசியலுடைய சம்பவம் ஏன் நடந்தது என்று சொன்னால், இன்றைக்கு கூட அன்றைக்கு அப்படியாக அவர் காலை முதல் அப்படியாக அவர்கள் கூட பயணம் செய்து வருகிறார். அந்த எம்மாவூர் சூசியலோடு கூட அவர் அப்படியாக பயணம் செய்து அநேக வேத வசனங்களை அவர் சுட்டி காண்பித்து வருகிறார். அந்த சாயங்கால வேலை வரும்பொழுது அவர் அப்புறப்போ போல காணப்பட்டார். அப்போது உடனடியாக அவர் சொன்னார்கள், அந்த சாயங்கால வேலையில் அவர்கள் அடையாளம் கண்டு கொண்டார்கள். இந்த மெசேஜ் எத்தனை பேர் அந்த சாயங்கால செய்தி தான் அவருடைய இரண்டாம் வருகை என்று எத்தனை பேர் தான் கண்டுபிடித்தார்களோ தெரியாது. ஆனால் வேதம் தெளிவாக சொல்கிறது, சகரியாவில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த சாயங்கால வேளையிலே இரவும் அல்ல பகலும் அல்ல, சாயங்கால வேளையிலே வெளிச்சம் உண்டாகும் என்று, அதுதான் கர்த்தருடைய வருகையாக இருக்கிறது என்று சகரியா அங்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதைதான் தேவனுடைய தீர்க்கதரிசி அப்படியாக மலையின் மேல் உள்ள கவர்ச்சி அந்த செய்தியில சொல்லப்படும் போது அவர் அப்படியாக சொல்லுகிறார், இப்பொழுது அந்த சாயங்கால வெளிச்சமானது வந்திருக்கிறது. அவருடைய இரண்டாம் வருகை தான் சாயங்கால வெளிச்சமாக இருக்கிறது. அந்த சாயங்கால வெளிச்சம் வந்துவிட்டது என்று சொன்னார். அப்பொழுது அங்கே அந்த சீஷர்கள் இயேசுவை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் எங்களோடு கொஞ்சம் தங்கோ, இந்த சாயங்கால வேலை சாயங்காலம் ஆயிடுச்சு, நீ எங்க போறீங்க, எங்களோடு நீ தங்கிவிடும் என்று சொன்னார்கள். அல்லேலூயா! எங்களோடு நீ தங்கிவிடும் என்று சொன்னார்கள். அப்படியாகத்தானே அவர் அவர்களோடு தங்கும்படியாக அவர் அந்த வீட்டுக்குள்ளாக போகிறார். வீட்டுக்குள்ளாக போகும்போது அந்த கதவை அடைத்த பின்பு அவர் வீட்டுக்குள்ளாக அவர் உள்ளே வரும்போது கதவை அடைத்து தாழிட்டார்கள். கதவை அடைத்த உடனே அவருடைய கண்களை, அங்கு கூடியிருந்த ஜனங்களுடைய கண்களை திறந்து தேவன் அங்கே இருப்பதை அவர் காண்பித்தார். அல்லேலூயா! தேவன் அங்கே இருப்பதை காண்பித்தார். தேவன் அங்கு இருப்பதை காண்பித்தார். கதவு அடைக்கப்பட்ட உடனே, அதைதானே இப்பொழுது காவலில் உள்ள ஆத்துமக்கள் என்ற செய்தியில தீர்க்கதரிசி சொல்லும்பொழுது, கதவானது அடைக்கப்பட்டாயிற்று, இனி ஒருவர் உள்ளே செல்லவும் முடியாது, வெளியே வரவும் முடியாது. அப்படி என்று சொன்னால் ஒரு கூட்ட ஜனங்களுக்கு தேவன் தம் திரையை நீக்கி தம்மை உயிருள்ளவராக தம்மை உயிர் தேர்ந்த வல்லமையோடு கூட ஒரு கூட்ட ஜனங்களுக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்றுதான் அர்த்தம். அல்லேலூயா! எப்பொழுது நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் காண முடியும் என்று சொன்னால், நாம் அவரை குறித்து பேசும்போதுதானே அவர் காட்சியிலே வருகிறார். நாம் அவரை குறித்து பேச நாம் எப்பொழுதெல்லாம் தவறு விடுகிறோமோ அப்பொழுதெல்லாம் தேவன் காட்சியில் வருவதில்லை. நாம் தேவனை குறித்து எப்பொழுதெல்லாம் பேசுகிறோமோ அப்படியோ அப்பொழுது தேவன் நம் மத்தியிலே அவரை காணத்தக்கதாக அவர் நிச்சயமாகவே அங்கு பிரதிட்சமாகிறார். அல்லேலூயா! நாம் அநேக சத்தங்களுக்கு நாம் இன்றைக்கு அப்படியாக நாம் செவி கொடுக்கிறோம். ஆனால் ஆண்டவரை குறித்து நாம் பேசுவது கிடையாது. நாம் அநேக காரியங்களை குறித்து பேசுகிறோம், அநேக காரியங்களை குறித்து விவாதிக்கிறோம். ஆனால் அவரை குறித்து பேசக்கூடிய நேரம் குறைவாக இருக்கிறது. நாம் அவரை குறித்து நாம் அனுதினமும் பேசிக் கொண்டிருப்போம் என்று சொன்னால், அவரை குறித்தே நாம் அதிகமாக தியானித்துக் கொண்டிருப்போம் என்று சொன்னால், நிச்சயமாகவே தேவன் காட்சியிலே வருவது நிச்சயம். ஏனென்று சொன்னால், தேவன் அவரை குறித்து பேசக்கூடிய ஜனங்களிடத்திலே வாசம் செய்கிறவராக இருக்கிறார். அதான் அவர் சொன்னார், இரவும் பகலும் அவருடைய வார்த்தையில தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொன்னார். ஏன் அவர் அப்படி சொன்னார் என்று சொன்னால், இரவும் பகலும் வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஏன் அப்படியாக இருக்கிறான் என்று சொன்னால், அவன் கர்த்தரோடு கூட அவன் இருக்கிறான். அல்லேலூயா! ஒரு மனிதன் எப்போது பாக்கியவனாக இருக்கிறான் என்று சொன்னால், கர்த்தரை அவன் தன் இருதயத்தில் பெற்றுக் கொள்கிறான், கர்த்தரை தன் இருதயத்துக்குள்ளாக அவன் பெற்றுக் கொள்கிறான். அப்படி என்று சொன்னால் அவன் தான் பாக்கியவானாக இருக்கிறான். எப்பொழுது கர்த்தரை தன் இருதயத்தை பெற்றுக் கொள்கிறான் என்று சொன்னால், இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் பிரேமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவனாக இருக்கிறான்.
நிச்சயமாகவே இந்த கடைசி காலத்திலே தேவன் அப்படியாக தாமே பரலோகத்தை விட்டு கீழே இறங்கி வந்து ஒரு தீர்க்கதரிசி மூலமாக தன்னை திரை மறைத்துக் கொண்டு தன்னை விசுவாசிக்கக்கூடிய ஜனங்களுக்கு தன்னை திரையை நீக்கி அப்படியாக உயிர் உள்ளவராக உயிர் தேர்ந்த வல்லமையை காண்பிக்கும்படியாக தேவன் தாமே கிருபை செய்தார். அவர் உயிர் உள்ளவர் என்பதை எதனாலே தேவனுடைய தீர்க்கதரிசி நிரூபித்தார் என்று சொன்னார். அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் மருத்துவரை உயிரோடு இருப்பதிலும் வியாதஸ்தர் சுகப்படுவதும் குருடர் பார்வையிடுவதும் இந்த போன்ற காரியங்களை இயேசு கிறிஸ்துவால் மாத்திரமே செய்ய முடிந்தது. அதே காரியத்தை இந்த நாட்களிலும் தேவன் உயிர் தெழுந்தவராக தீர்க்கதரிசி பிரணாம் என்ற ஒரு சரித்துக்குள்ளாக இருந்து செய்து முடித்தார். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் அதுதான் அவருடைய இரண்டாம் வருகையாக இருக்கிறது. அந்த இரண்டாம் வருகையானது மறுபடியும் முதலாம் வருகையில் அவர் என்னென்ன காரியங்களை செய்தாரோ அதே காரியத்தை மறுபடியும் தேவன் தாமே இந்த காலத்தில் அவர் செய்து முடித்தார். இதை நீங்கள் காண வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இதையெல்லாம் நீங்கள் அப்படியாக உங்களால் வந்து காண முடிய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் இந்த செய்தியிலே இரவும் பகலும் இந்த செய்தியை நீங்கள் தியானிப்பீர்கள் என்று சொன்னார். உங்களுடைய சிந்தைக்கு அப்பாற்பட்டு உங்களுடைய சுய சிந்தைக்கு அப்படியாக சொந்த வியாக்கியானங்களுக்கு உங்களுடைய சிந்தையில் ஏற்படக்கூடிய சொந்த அர்த்தங்களுக்கு நீங்கள் செவி கொடுக்காமல் அந்த இரவும் பகலும் வேதத்திற்கும் செய்தியிலும் நீங்கள் தியானமாக இருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த உயிர் தெழுந்த தேவன் உங்களுக்கு பிரதிச்சியமாவார். அந்த உயிர் தெழுந்த வல்லமையை நீங்கள் உணர முடியும். நீங்கள் கர்த்தரை அப்படியாக நீங்கள் அவிசுவாசிக்காதபடிக்கு நீங்கள் மறுபடியும் இயேசு கிறிஸ்துவ அந்த கல்லறையிடத்திலே போய் தேடிக்கொண்டிருந்த அந்த ஸ்திரீகளைப் போல் அல்லாமல் எம்மாவூர் சீசர்களைப் போல இயேசு கிறிஸ்து உடன் அவர் பேசிக் கொண்டிருந்த போதே இயேசு கிறிஸ்து வந்தது கூட தெரியாம அப்படியாக அவர்கிட்டயே அது வருகை வந்துச்சா உயிர் தேர்தல் முஞ்சிச்சா அப்படியாக என்று அவர்கள் கேட்டுக்கொண்டது போல நாம் கேட்காதபடிக்கு செய்தியிலே அப்படியாக நாம் பொறுத்து அப்படியாக நாம் அதிலே தியானித்து அப்படியாக நின்று கவனித்து அந்த செய்தியிலே அப்படியாக தியானமாக இருப்போம் என்று சொன்னால் வேதத்தில் தியானமாக இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக தேவன் உயிர் தெழுந்தவராக நமக்கு அவர் அப்படியாக காட்சி அளிப்பார். அல்லேலூயா. நாம் ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரமாண்டவரே கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதன்கிழமை மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை என்றும் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. வியாதியஸ்தர் சுவஸ்தப்படுவதை கர்த்தாவே நாங்கள் காண்கிறோம். எங்களுடைய தீர்க்கதரிசி மூலமாக நீர் முதலாம் வருகையில் செய்த அதே காரியத்தை உம்முடைய இரண்டாம் வருகையிலும் ஆண்டவரே எங்களுடைய தீர்க்கதரிசி வில்லியன் மரியன் பிரணாம் குழாக இருந்தனை செய்து முடித்தீர். உம்முடைய நாவம் மட்டும் மையப்படட்டும். உயிர்த்தெழுதல் நடந்து முடிந்து விட்டது என்று நீ சொன்னபொழுது ஆண்டவரே இந்த காலத்திலும் நீர் தாமே அப்படியாக முத ஏழு முத்திரைகளை திறந்து கொடுத்து எல்லாவற்றையும் நீர் முடித்துக் கொடுத்தீர். ஆமாண்டவரே, அன்றைக்கு மீட்பை முடித்துக் கொடுத்தீர். அன்றைக்கு பாவத்திலிருந்து மீட்பை முடித்துக் கொடுத்தீர். இன்றைக்கு சரீர மீட்பை கொடுத்தீர். அன்றைக்கும் நீர் உயிர்த்தெழுதலை கொடுத்தீர். இந்த சாயங்கால வெளிச்சத்தில் நீர் உயிர்த்தெழுதலை கர்த்தாவே நீர் கொடுத்தீர். அன்றைக்கும் ஒரு எடுத்துக்கொள்ளப்படுதலை கொடுத்தீர். இன்றைக்கும் நீர் ஒரு எடுத்துக்கொள்ளப்படுதலை முடித்தீர். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும், நீதி செய்கிறவன் நீதி செய்யட்டும் எனக்கூடிய கர்த்தாவே அந்த மீதியான வார்த்தைகளை எங்களுக்காக நீர் வைத்துவிட்டு சென்றிருக்கிறீர். இதோ ஆண்டவரே நான்காவது முத்திரையிலே முடிக்கும் போது நீர் சொல்கிறீர், என்றாகிலும் ஒரு நாள் எடுத்துக்கொள்ளப்படுதல் இனி சம்பவிக்கும் நீங்கள் நினைத்திருக்கும் பொழுது ஒரு சத்தமானது சொல்லும், அது ஏற்கனவே முடிந்து விட்டது என்று ஆண்டவரே, அது முடிந்து விட்டது என்று ஒரு சத்தமாக ஆண்டவரே இந்த பூமியிலே எங்கெல்லாம் ஆண்டவரே மீதியானவர்களை நீ வைத்திருக்கிறீரோ, அந்த அப்போஸ்தல ஊழியத்தின் தொடர்ச்சியை எங்கெல்லாம் வைத்திருக்கிறீரோ அவர்கள் சொல்லுகிறார்கள், எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது. ஆண்டவரே நீதி செய்கிறவன் நீதி செய்யட்டும், அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும் என்ற சத்தமாக ஆண்டவரே அந்த சத்தத்தை நாங்கள் கர்த்தாவே அது சாட்சியாக நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே கர்த்தாவே, இன்றைக்கு வாதையானது ஊற்றப்பட்டிருக்கும் வேளையிலே ஆண்டவரே, வாதையானது அநேக இடங்களிலே தாக்கிக் கொண்டிருக்கும் வேளையிலே ஆண்டவரே, அந்த வாதையானது எப்பொழுது நடக்கும் என்று எங்களுடைய தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார். அது எடுத்துக்கொள்ளப்படுதல் முடிந்த பிறகுதான் அது நடக்கும் என்று ஆண்டவரே எங்களுக்கு நீத்தாமே ஒரு தீர்க்கதரிசி மூலமாக ஏழு முத்திரைகளினை சொல்லியிருக்கிறேன். ஆமா ஆண்டவரே, அந்த வாதையானது இன்று ஊற்றப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. இன்றைக்கு இந்த உலகமே ஆண்டவரே ஜீவன் தப்ப ஓடி இங்கே ஓடலாமா, இவர் காப்பாற்றுவாரா என்று சொல்லி கோடிக்கொண்டிருக்கும் வேளையிலே எங்கள் ஜீவன் தப்பித்துக் கொள்ள அந்த லோத்தை கத்தாவே எப்படியாக அந்த உபத்திரவமானது இந்த பூமியில விழுந்து கொண்டிருக்கும் வேளையிலே அவனுடைய கரங்களை பிடித்துக் கொண்டு அந்த உபத்திலிருந்து வெளியே அந்த மலையின் இடத்துக்கு ஓடி போனது போல
ஆண்டவரே எங்களுக்கும் ஒரு மலையானது உண்டு. அந்த மலைதான் எங்களுடைய கண்மலையாகிய கிறிஸ்துவாக இருக்கிறது. அந்த கிறிஸ்து வண்டையிலே கொண்டு போகும்படியாக இன்றைக்கு தூதர்களாக ஆண்டவரே இன்றைக்கு ஒரு தூதனை எங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கிறீர். அந்த தூதனுடைய சத்தம் இன்றைக்கு ஒலி நாடாக்கள் மூலமாகவும் செய்தி புத்தகம் மூலமாக ஆண்டவரே எங்களுடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே அந்த சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிந்ததாக அந்த சத்தமானது நிச்சயமாக எங்களை அந்த கண்மலை நேரத்திலே எங்களை கொண்டு போய் சேர்க்கும் என்று எங்களுக்கு விசுவாசம் உண்டு. ஏனென்றால் வேதம் சொல்கிறது லோத்து நாட்கள் நடந்தது போல அப்படியே நடக்கும் என்று. இப்பொழுது எங்கள் மத்தியிலே ஆண்டவரே உபத்திரம் விழுந்து கொண்டிருக்கிற வழியிலே இந்த செய்தி எங்களை கர்த்தாவே அந்த கண்மலை கிறிஸ்துவிடத்திலே எங்களை ஆண்டவரே எங்களுடைய கரத்தை கொண்டு ஆம் ஆண்டவரே நாங்கள் உத்தமமான ஜனங்கள் அல்ல, நாங்கள் ஆண்டவரே நீதிமான்கள் அல்ல என்று அறிக்கையிடுகிறோம். ஆனால் உம்முடைய செய்தியோ எங்களுடைய கரங்களை பிடித்து நாங்களை கர்த்தாவை எங்களை பாதுகாக்கும்படியாக அந்த கண்மலை கிறிஸ்துவத்திலே கர்த்தாவை கொண்டு செல்கிறது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உடைய கருத்தில் எங்கள் ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய நாம் மட்டும் மகிமைப்படட்டும். உம்முடைய வார்த்தைக்கு உண்மையாக ஜீவிக்கும்படியாக எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உண்மை போல மாற்றும்படியாக உடைய கருத்தில் ஒப்பு ஜெபிக்கிறோம். உம்முடைய நாம் மட்டும் மகிமைப்படட்டும். ஆண்டவரே கூடி ஆராதித்த உம்முடைய பிள்ளைகளையும் தொலைபேசியின் வாயிலாக ஆராதிக்க கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளையும் இளைஞரத்தில் கர்த்தாவை கேட்டுக்கொண்டிருக்க உம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியாகவும் அவர் குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியாகவும் அவர்கள் வீட்டிலே கர்த்தாவை எண்ணெயும் மாவும் குறைவில்லாதபடிக்கு ஆண்டவரே அவர்கள் அப்பத்தின் தண்ணீரும் ஆசீர்வதிக்கும்படியாகவும் ஆண்டவரே கையின் பிராசங்களை ஆசீர்வதிக்கும்படியாகவும் உங்களுடைய பிள்ளைகள் வெக்கப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவரே அவர்கள் குடும்பங்களிலே கர்த்தாவுடைய ரட்சிப்பின் சந்தோஷம் காணும்படியாகவும் நீ கிருபை செய்யும். ஒவ்வொருவரும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். முடிநாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். யாவற்றையும் இரட்சகர் மீட்புமாகிய ஏழாம் தூதன் வில்லியன் மரியன் பிரணாம் எனக்கூடிய சரீரத்தில் வெளிப்பட்டவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.